போய் இம்புட்டு நேரம் ஆகுது, தாலி வாங்கிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனா இன்னும் அவனை காணமே இன்னும் கிடையுது. ஆமா குமரி புள்ள, எவனாவது தூக்கிட்டு போயிட போறான். வாக்கப்பட போற பொண்ணுக்கு நல்ல தாலியா பார்த்து வாங்கிட்டு வர போயிருக்கான். எல்லாம் இப்ப வந்துருவான். ஆசை சொல்லிடி. Thank you.
மார்னிங். என்ன சுப்பையா, மணி 9 ஆகுது, இன்னும் பள்ளிக்கூடத்தை திறக்காம நின்றுக்க? இனிமே இந்த பள்ளிக்கூடத்தை எப்பவுமே திறக்க மாட்டேன்னு சொல்லி காக்கி வடப்பட்டி கரஸ்பாண்ட் கூட்டிட்டு போயிட்டாரு சார். என்ன இது அக்கிரமமா இருக்கு? ஊருக்குள்ள ஒரு தகராளுங்கிறதுக்காக அயன் பாட்டுல பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு போயிட்டா இந்த பயங்கருடைய படிப்பெல்லாம் என்ன ஆகும்? என்னால அவன் கட்டின பள்ளிக்கூடமா இருக்கட்டுமே, இதுக்கு தாயா ஊருக்குள்ள வரி போட்டாவது உள்ளூர்லயே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி தொலைச்சிருந்தா இந்த சிரமமே இல்லாம போயிருந்திருக்குமே. பள்ளிக்கூடம் எல்லாம் மூடிட்டீங்க, பிள்ளைங்க எல்லாரும் வெளியே நிக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னா இப்ப பள்ளிக்கூடத்துல பசங்க படிக்கலன்னா என்ன ஆயிருப்போது? எந்த வார்த்தையே காணோம், இப்ப பள்ளிக்கூடத்துல பசங்க படிக்கலன்னா என்ன ஆயிருப்போது? உங்களை மாதிரி கைநாட்டு அவங்களாவது பேனாவை பிடிச்சி 4 வார்த்தை எழுதிட்டு நின்றுதான். ஓ, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, கரிசப்பட்டியிலிருந்து நம்ம ஊருக்கு வாக்குப்பட்டு வந்திருக்கிற பொம்பளைங்களை எல்லாம் அவங்க ஊருக்கே வாழ வெட்டியாக்கி தூக்கி அனுப்புங்க, அப்பத்தான் அந்த பொசகட்ட பயனுக்கு புத்தி வரும். ஊர்ல சுமங்கலியா இருக்கிறத விட சொந்த ஊர் மண்ணில முண்டாச்சி மாதிரி இருந்துருவையா? இதெல்லாம் ஒரு ஊரு, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. போய் இன்னையோட 1 வருஷம் ஆச்சு போல் இருக்கு. பாவி மனுஷன் உசுரோட இருக்கும் போது இவ்வளவு கொஞ்ச நஞ்ச பராபடுத்தினா அதுதான் கட்டில கொண்டாட்டிங்கிறது. வாக்கப்பட்டு சுகப்படாட்டாலும் செத்தவரை வந்து நினைச்சு அழுகிறாள். கட்டினாதான் புருஷனா, தொட்டா கூட புருஷன் தான். பொண்டாட்டிக்கு இருக்கிற அக்கற வப்பாட்டிக்கு இல்லன்னு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. தப்புதான் மாமுசு, தப்புதான். ஒரு சின்ன வாட காத்து வீசினாலே நீட்டிக்கிட்டு இருக்கிற மீச சுருங்கிடும். இவங்கள பத்தி தெரியாதாக்கும். அவ அழுதுட்டு போயிட்டா, நீயும் போயிட்டு சீக்கிரம் அழுதுட்டு வா, உங்க கூட வீட்டுக்கு போனோம். இல்லாட்டி மலைசாமிக்கு அவர் கோச்சுக்கோ. ராசா, என்ன விட்டு போய் இங்க வந்து படுத்திருக்க? வாயில நீ படுத்தா பட்டுடல் நோகுமுன்னு ராசா பருத்திய பரப்பி வச்ச பழமாதான் படுக்க. பழைய மச்சான் ராஜிசேரு சமாதியும் பக்கத்துல தான் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் சேர்த்து அழுதுக்கோ. அவர் தானே உனக்கு மொத்த மொத பொலுசு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்ல வந்தா சும்மா திம்பிக்கிறியே. சேருவோம் மாமா. இவள் விதவையாகிவிட்டாளா என்ன? தெரிக்கிறது பூவை சுமக்க வேண்டிய புன்னடை, தீ சுமந்த மெழுகாய் தேய்கிறாளி. கூட மீண்டும் அவள் உதட்டுக்கு புன்னகையை பூட்ட வேண்டும். மனமே சொல், அந்த கன்னி கிளி சிரிக்க என்ன வழி? அன்புள்ள முத்து பேச்சுக்கு பேச்சு, உனக்கு ஒரு கடிதாசி வந்திருக்குமா?
கடதாசி கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. சீக்கிரமா திரும்பி வரேன்னு கடிதம் ராசா